ஆற்றில் அடித்து செல்லும் பொழுது உன்னை கொட்டு தூக்கி காப்பாற்றியவன் நான் ஒரு ஏழைங்க எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல மாலாங்க மாலா ஆமாங்க அழகான பெயர் பெயருக்கேற்ற உருவம் அனாதை என்று சொல்கின்றாய் பாவம் ஏழையாக இருந்தாலும் இவ்வளவு அழகாக இருக்கின்றாய் ஆமா இந்த கானகத்தில் நதிக்கிற ஓரையில் ஓரத்து தன்னு தன்னு வரலாமா பெண்ணாக பிறந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு முறைக்கின்றது ஒரு பெண்ணாக பிறந்தால் தனியே வரலாமா நான் மட்டும் வராமல் இருந்திருந்தால் இந்நேருடைய உயிரே பறி போயிருக்கும் எப்படியோ அந்த ஆண்டவன் தான் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று உன்னை தொட்டு காப்பாத்தி எனக்கு பரிசா பரிசு காதல் பரிசு காதலா பார்க்கின்ற ஆகாயத்தில் பூப்பறிக்கே அந்த மான் கொலை பிடிக்கே மண்ணை நீ காத்திருக்கே இந்த மங்கே உனக்கு சொந்த வேண்டே என்னங்க எப்படி தெரியுமா பிள்ளையில பெண்ண மாறோ பல்வரித்த முத்தச்சாரோ அவர்களுக்கு வேணா
நீதா வேணும் என்னங்க கவிப்பாடோ சோழகிரே சின்ன குயிலொண்டே குவுதடா நீ போகும் பாதையில் Thank you.
ஆறு மணி
ஐயா அப்படியே தான் பட்டாமல் குளக்கறையில் உன் தங்கையை கற்பித்துக் கொள்ள சைத்தமிடும்
இந்த யாழை தந்த சாபம் உங்கள் வாழ்க்கையிலே விளையாடி விட்டது. புயல் ஓய்ந்த பிறகு அந்த அமைதி நிலவ வேண்டும் என்றால் உன் தந்தை வணங்கக்கூடிய சாபம் கேட்கின்ற சமயம் இருந்து மாரியம்மனை மாரியம்மன் உலகமெல்லாம் முத்துக்குளிப்பவளா இவ உத்தமி கவனியா முத்துக்குளிப்பவளா இவ உத்த
يا
அம்மா தாயி லோக மாதா அகிலாண கோடி பிரபாத நாயகி பிரபாவி நாட்டு அமைச்சர் என்னுடைய குடும்பத்தையே சீரழித்து விட்டான் அம்மா. அது மட்டும் இல்லாமல் எங்களை பழி தீர்க்க வந்து கொண்டிருக்கின்றான் அம்மா. அவனிடமிருந்து நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் தாயி, நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். நோய் நொடி இல்லாமல் எல்லா செல்வம் பற்றி அனைத்து ஜீவ ராசிகளும்
எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் தான் அருள்பலிக்க வேண்டும் தாயி. மகளே, அம்மா, நான் பார்த்துக் கொள்கிறேன். ஓ சக்தி, அப்படியாகட்டும் தாயி. இதோ பாப்படியாகட்டும், என்னுடைய தங்கிக்கும் அந்த சுந்தரிக்கும் இப்போதே உடைய ஆலோசித்து முன்பு திருமணம். இந்த ஏழை சாபம் தீர வேண்டும் என்ற அந்த ஏழைக்கே உங்கள் தங்கை திருமணம். சாபம் தீர்த்த சமயம் ஒரு மாறி என்ன? சாபம் தீர்த்த சமயம் ஒரு மாறி என்ன? ஐயா ஐயா, இந்த அழகா அன்பா நாடக கலா ரசிய பெருமக்களே, இந்த அதிகார வேலையில் நம்முடைய கிராமத்தில் அம்மன் அவதரித்திருக்கின்றார். காலை தரிசனம், கடவுள் தரிசனம் என்று கூறுவார்கள். இந்த அதிகார வேலையிலே அம்மனிடம் விபதி பிரசாதம் பெற்று சென்றால் உங்களுடைய குறையெல்லாம் தீரும், நோய் நொடி எல்லாம் தீரும். உங்களுடைய கருத்தில் இருக்கின்ற காணிக்கையை அம்மனை மடியில் வைத்து அம்மனிடம் விபதி பெற்று செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காலை தரிசனம், கோடி கோடி புண்ணியம், அம்மன் தரிசனத்தை பார்த்துட்டு போங்க. பொம்பளைங்களாம் உட்காருங்க, ஆம்பளை போய் சாணி தெளிக்கட்டும். ஆலயத்தம்மா, பெரிய பாளையத்தம்மா, பவானி ஆய் கோவில் கொண்ட ஆலயத்தம்மா, பவானி ஆய் கோவில் கொண்ட ஆலயத்தம்மா. இந்த மாபெரும் மேடையில் நாங்கள் நடத்திய நாடகம் ஏழை தந்த சாபம், சாபம் தீர்த்த சமயபுரம் மாரியம்மன் என்ற ஒரு சமூக நாவல் நாடகம் இக்காட்சியோடு நிறைவு பெறுகிறது. எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பினை தந்த அன்பு உள்ளங்களுக்கு